उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्पराये नमः. போன இதுல இந்த மூணாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை சேவிச்சோம். இப்போ இந்த ஸ்ரீசூக்தியினுடைய அர்த்தத்தை வேதாந்த தெய்வத்தை மூணாவது சூத்திரத்துக்கு என்ன சாதிக்கிறார் எம்பெருமானார் அப்படிங்கிறத இப்ப சேவிக்கலாம். அதுல மீமாம்சகன் கேள்வி கேட்கிறான், கர்மாவில விரோதம் வருமே அப்படின்னு கேட்டோம், இல்ல அவளுக்கு சக்திமான்கள் தேவதைகள்லாம் அதனால அவ பல உடம்பு எடுத்துன்னு வருவா, ஒரே சமயத்துல 10 பேர் யாகம் பண்ணாலும் அத்தனை இடத்துல அவளால வர முடியும் அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டோம். சௌபரியனுடைய வருத்தாந்தத்தை சொல்லி அதுக்கு மேல அவன் என்ன கேட்கிறான், அதுல இல்லாட்டா போட்டோம், வேத சப்தம் இருக்கே, வேதம்ன்றது நித்தியம், நித்தியமான வேதத்துல அனித்தியமான வஸ்துக்கள் எல்லாம் சேர்ந்துருத்தோம்னாக்கா நித்தியம் அனித்தியம் ஒன்னா சேர்ந்துருத்தோம் பெரிய விரோதம் வந்துடும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்திரன் அப்படின்னு இப்போ ஒருத்தருக்கான், அந்த இந்திரன் பிறக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு காலம் இருக்கு, அவனுடைய பிரளய காலத்துல அவனுக்கு அழிவு உண்டு. அப்படியானாக்கா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லவே இல்லையே, பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் இல்லை, ஆனா வேதமும் சொல்றது இந்திரன்னு ஒத்த இருந்தான் இருக்கான் அப்படின்னு வேதமே சொல்றதே, வேதமே சொல்றதுனால அந்த விரோதம் வந்துருமே, நித்தியமான வேதத்துல அனித்தியமான ஒரு இந்திரனை வந்து சொல்றதுன்றது எப்படி வரும், அது விரோதம் வந்துருமே அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அதற்கு நம்ம பதில் என்ன சொல்றோம், பிரதிபந்தின்னு சொல்லுவா இதை, அவனுடைய யுக்திய அவனுக்கே திருப்பி அடிக்கிறது. அது என்னன்னா, சரி உன் வழிய நான் வரேன், ஒரு இந்திரன் ஒரு தேவதை, அந்த இந்திரன் இப்ப பிறக்கிறான், கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு தேக வியோகம் வருது, அப்படின்னா தேகம் இருந்ததுன்னாக்கா அனித்தியமா ஆயிடுறான் அவன், அவன் அனித்தியமா போயிட்டதுனால நித்தியமான வேதத்துல இது வராதேன்னு தான் அவன் கேள்வி கேட்டான். அதானே கேள்வி கேட்டான், அப்படின்னா நீ யாகம் பண்ற, யாகம் பண்ணச்ச நெல்லை கொண்டு யாகம் பண்ணு, யவதானியத்தை கொண்டு யாகத்தை பண்ணு, தயிரை கொண்டு ஹோமத்தை பண்ணு, பால் கொண்டு ஹோமத்தை பண்ணுன்னு சொல்றது. அப்போ அந்த தயிர்ன்றது எப்படி வரும், நாமம் பசுமாட்டுக்கு சேர்ந்து பாலை கறக்குறோம், பாலை கறந்து அதை காய்ச்சி ஆற வச்சு அதுக்கு அமுது குத்தி அது தயிரா மாறணும், அது தயிரா மாறி அதன் பிறகு அந்த தயிரை கொண்டு ஹோமம் பண்ணணும், ஹோமம் பண்ணினாக்கா அந்த தயிர் அதனுடைய காலம் நின்று விடுறது, தயிர் ஆயிடுறது. இப்ப தயிரும் அனுச்சியம் தானே, அந்த மாதிரி பாலும் அனுச்சியம் தானே, நெய்யும் அனுச்சியம் தான். இப்ப அனித்தியமான தயிர் பால் நெய் விரீகி இவைகள்லாம் வேதத்துல நித்தியமான வேதத்துல இருக்கே, நீ என்ன பதில் சொல்லுவாரு, உனக்கும் அதே பதில் ஒரு கேள்வி வருமே நாங்க கேட்போமே, அந்த கேள்விக்கு ஒன்னால என்ன பதில் சொல்ல முடியும். அதனால இந்த இடத்துல அப்படி கிடையாது, உன்னுடைய சமாதானம்ன்றது தப்பு, நீ கேள்வியும் தவற முடியும், ஏன்னா நீ வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிற, நானும் வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறேன், எல்லாரும் வேதத்தை பிரமாணமா வச்சிருக்கோம். என்ன சுவாரஸ்யம் அப்படின்னாக்கா, சப்தத்துக்கு அனுசரிச்சுதான் அர்த்தம் வரும், அர்த்தத்தை அனுசரிச்சு சப்தம் வராது, சப்தம் என்ன சொல்றதோ அதுக்கு அனுகுணமாக தான் அர்த்தமும் சித்திக்கும். இப்ப சப்தங்கிறது என்னது, வேதம், வேதம் சொல்றது, வேதம் இத மாதிரி சொல்றது இந்திரன் அப்படின்னு சொல்றது, அந்த இந்திரன் சொன்னாக்கா அந்த இந்திரனுடைய ஆகாரம் எப்படி இருக்கும், வஜ்ரஹஸ்த புரந்தரஹ அப்படின்றது, இந்த மாதிரி எவ்வளவோ வாக்கியங்கள் இருக்கு, அது மாதிரி அனந்தாவை வேதாகன்னு சொல்றோம், நிறையவே சொல்லிட்டு வேதங்கள் ஒன்னும் ரெண்டு இல்லை, ஒரு வேதம் ரெண்டு வேதம் இல்லை, நிறைய வேதங்கள் நமக்கு, இது புராணங்கள்லாம் சேவிக்கிறோம், பரத்வாஜ மகர்ஷி ஆயுசுக்கு ஆயுசு கொடு ஆயுசு கொடுன்னு கேட்டார் இந்திரனை பார்த்து, முதல்ல 100 வருஷம் கொடுத்தார்,
இந்தவன் கொடுத்தான், அதை வாங்கிட்டார். என்ன பண்ண போறேன் அப்படின்னு அவன் கேட்கிறான். ஒண்ணு இல்லை, வேதாத்தியனம் பண்ண போறேன், வேதாத்தியனம் பண்ண போறேன். 100 வருஷம் ஆச்சு, 200 வருஷம் ஆச்சு, அத்தியனம் பண்ணிருக்க, 4 வாட்டி வாங்கியாச்சு, நான் எவ்வளவு அத்தியனம் பண்றேன்னு ரிஷி கேட்கிறார் இந்திரன் கிட்ட. இந்திரன் சொல்றான், அந்த பேரு நீ அத்தியனம் பண்ணது கைமண் அளவு, அத்தியனம் பண்ண வேண்டியது அதுவும் மலையளவு அப்படின்னுட்டு அவன் சொல்றான் இந்திரன். அதனால வேதங்கள் பல பல எண்ணிக்கையே கிடையாது, இருக்கு எண்ணிக்கையே இல்லாத வேதத்துல எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லி கொடுக்குறது, ஒவ்வொரு ஆகிருதிக்கும் சொல்லி கொடுக்குறது. இந்திரன்னா எப்படி இருக்கும், அவனுடைய ஆகாரம், நெல்லுன்னா எப்படி இருக்கும், தயிர்னா எப்படி இருக்கும், எதை எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறது. அதை மனசுல வச்சுட்டு தான் அவ பிரவர்த்திக்கிறா. அதனாலதான் சொன்னோம், அஜாமல உபாக்கியானத்துல நீங்க சொல்றோம், அதுல நாராயணன் அவன் கூப்பிடுறான், அஜாமலன் தன்னுடைய பிள்ளையை தான் கூப்பிடுறான். ஆனால் விஷ்ணு கிங்கராள்லாம் பெருமாளை கூப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மோட்சத்துக்கே அழைச்சின்னு போறார் ஸ்ரீவைகுண்டத்துக்கு. ஐயோ அவன் வந்து தன் பிள்ளையதான கூட்டான் அப்படின்னு யமா கிங்கராள்லாம் கேட்கிறார். அதுக்கு விஷ்ணு கிங்கராள் சொல்ற, அவன் நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த நாராயண சப்தமானது இவனைதான் சொல்லும், தன்னுடைய பிள்ளையதான் சொல்லும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். வசுதாக அது கிடையாது, நாராயணா அப்படின்னு சொல்லிட்டா பெருமாளுக்கு தான் அது. நாமெல்லாம் அந்த பேரை வச்சுக்கிறதுன்றது ஏதோ ஒரு உபாதையினால, உபாதையை வச்சுன்னு நம்ம வச்சுருக்கோம், ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு நம்ம கூப்பிடணும், பெருமாள் திருநாமங்களை கூப்பிடணும், அதுக்கோசரம் வச்சுட்டு இருக்கோம். அதனால அர்த்த பக்காத சப்தத்தை பாரு, சப்தம் அர்த்தோ அனுதாவதி அப்படிங்கிறார். இது சம்பிரதாயத்தை பெரியவாச்சாரம் பிள்ளை சொல்றாரு, சப்தம் அர்த்தோ அனுதாவதி அப்படிங்கிறார். அதனால சப்தத்தை அனுசரித்து தான் அர்த்தம் போகுமே தவிர்த்து அர்த்தத்தை அனுசரிச்சு சப்தம் போகாது. சப்தம் அதே ஆகுது, வேதம் சொல்லிட்டு போறது, அதனால அதுக்கு அனுகுணமா தான் இங்க போகணும். அதனால வேதமானது இது மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. இந்திரன் ஒரு தேவதை, அந்த தேவதை எப்படி இருப்பான்னு வேதம் சப்தத்தை சொல்றது. அந்த வைதிக சப்தத்தை ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு அதுக்கு அனுகுணமாத்தான் சிருஷ்டிங்கிறதையே இந்த பகவான் பண்ற அப்படின்னு சொல்றது. அதான் இந்த சூத்திரம், சப்தகிரிதே ந அத பிரபவா சப்தே விவகிதே. வைதிக சப்தத்துல விரோதம் வருமே அப்படின்னா கிடையாது. அத பிரபவா, வேத சப்தங்களிலிருந்து தான் எல்லாம் சிருஷ்டியெல்லாம் இது பிரபவிக்கிறது. யாரு எப்படி தெரியும், பிரத்யக்ஷ அணு ஆனாபியம், பிரத்யக்ஷங்கிறது ஸ்ருதி வேதம், அந்த வேதத்துக்கு வேதம் சொல்றது. அதெல்லாம் இப்ப காமிக்க போற அனுமானாபியம், அனுமானம்னா ஸ்மிருதி, வேதத்தை ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு அதுல அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த வேதமானது என்னென்ன சொல்றதுன்னு ஸ்மிருதிகாரால் சொல்றார். அதனால ஸ்மிருதி ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி சொல்றது இல்லையோ, அதனால ஸ்மிருதினு அதுக்கு பேர் அனுமானம். அனுமானித்து அனுமானி ஊகிச்சு நினைச்சு நினைச்சு சொல்றது. அதனால பிரத்யக்ஷ அனுமானாபியாம் அப்படின்னு சூத்திரம். இங்க ஸ்ரீசூக்தி விரோத இது வர்த்ததே, போன சூத்திரத்துல விரோத கர்மணி, கர்மாவில விரோதம் வந்துருமேன்னு அந்த விரோத சப்தம் வந்தது. அதுக்கு சௌகரி விற்த்தாந்தத்தை சொல்லி அவள்லாம் சக்திமான்களா இருக்கிறதுனால அநேக சரீரத்தை எடுத்துக்கலாம், ஒரே சமயத்துல பலையா பல பேர் யாகம் பண்ணாலும் அத்தனை இடத்துக்கும் அவளால வர முடியும் அப்படின்னுட்டு அங்க சொல்லிட்டார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய விரோதமானது, விரோத சப்தமானது இங்க அப்படியே ஆவர்த்தி பண்ணப்படுறது. அது சொல்ற விரோத இது வர்த்ததே மாபூத் கர்மணி விரோத, நீ சொல்ற மாதிரி பல சரீரத்தை எடுத்துக்கலாம்வா, அதனால கர்மாவில விரோதம் வராம இருக்கலாம், ஆனால் சப்தேது வைதிகே விரோதா பிரசத்தியதே, வைதிகமான சப்தம் இருக்கே இந்திராதி சப்தங்கள் அதுல விரோதம் வருமே. என்ன விரோதம், நித்திய அனித்திய சேர்க்கை, நித்தியமான சப்தமும் அனித்தியமான வியக்தியும் ரெண்டும் ஒன்னா சேர்றதுன்றது விரோதம் வந்துருமே அப்படின்னு ஆக்ஷேபம். பிரசித்தியதே, பிரசித்தியதேன்னாக்க அனிஷ்ட அனிஷ்ட பிராப்தி, நமக்கு எது இஷ்டம் இல்லையோ அந்த விரோதம்ன்றது இஷ்டமே வராது. யாருக்குமே விரோதம் பிடிக்காது, நம்மள மாதிரி இருக்கிற யாருக்குமே சண்டை போடுறதுன்றது பிடிக்காது.
தகராறு பண்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுலயும் வேதத்துல போய் விரோதத்தை யாராவது ஒத்துக்குவாளா? வேதத்துல யாரும் விரோதத்தையே ஒத்துக்க மாட்டார். வேத விரோதமா எதுவும் வரக்கூடாதே. நீ வந்து நல்ல எண்ணத்துல கேட்கிறான், ஆனா அதுக்கு சமாதானம் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா அவன் உபநிஷத்தை ஒத்துக்கல, உபநிஷத்தை ஒத்துக்காததுனால அவன் ஆக்ஷேபிக்கிறான். அப்போ அதுக்கு பதில் விரோத பிரசித்ததே. என்ன விரோதம்? விக்கிரகவத்வேஹி, விக்கிரகம்னா தேவதைகளுக்கு இருக்கு அப்படின்ட்டு சித்தரான நாம சொல்லிட்டோம். அதை அங்கீகரித்தா விக்கிரகவத்வேஹி தேஷாம் சாவயவத்வேன, அவளுகள்லாம் தேவதைகள்லாம் உடம்புனாக்கா என்ன அர்த்தம்? அவயவம் உண்டு. பொதுவா நம்ம பாக்குறோம், இது தலை, தலை கூட பாருங்க எத்தனை, இது மண்டவோடு, இது கண்ணு, இது புருவம், இது கபாலம், இது கண்ணம், இது இது வாய், இது நாக்குன்னு எத்தனை அவயவங்கள். அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, கை காலு அப்படின்னு சொல்றோம், இந்த மாதிரி அவயவங்கள் இருக்கு. அந்த இதெல்லாம் பெரிய அவயவங்கள். ஒன்னு அவயவத்திலையும் ஒவ்வொரு அவயவத்திலையும் எத்தனை அவயவங்கள் இருக்கு, இப்படி அவயவங்கள் நிறைய இருக்குது. சாவயவம், எது சாவயவமோ அது அனித்தியமா தான் இருக்கும். லோகத்துல நம்ம பெருமாள், பிராட்டி, நாமம், காலம், அதாவது நாமன ஜீவன்கள், காலம், ஞானம், அது மாதிரி இது பிரகிருதி, இதெல்லாம் நிறவயவம். நிறவயவமா போயிட்டதுனால அது நித்தியமா இருக்கும். பரமாத்மா நித்தியம், பிராட்டியும் விபுவா இருக்கிறதுனால நித்தியம், விபுவா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் விபு, பிரமாணம் விபு, பிராட்டியும் விபு, அதனால அவளுக்கு அவயவமே கிடையாது, அதனால அவ நித்தியமா இருக்கா. அந்த மாதிரி ஜீவாத்மா அவனும் அவயவமே கிடையாது, அவனும் நித்தியமா இருக்கான். ஆனால் மீதி எல்லாம் இருக்கு பாருங்கோ, அச்சேதனங்கள், அவைகள்லாம் சாவயவமா இருக்கு. சாவயவமா இருக்கிறதுனால அதெல்லாம் அனித்தியமா தான் இருக்கும். இப்ப நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்பு சாவயவம், அதனால அவயவத்தோடு கூடினதா இருக்கிறதுனால அழிவதுக்கு நிச்சயம். அதனால தேஷாம் சாவயத்வேன உற்பத்தி விநாசயோகாது, உற்பத்தியும் இருக்கு விநாசமா இருக்கு. உடம்பு இருக்கிறதுனால அது சாவயவம், சாவயவமா போயிடுச்சுனாக்க உற்பத்தியும் உண்டு விநாசமா இருக்கு. இது சேர்ந்து இருக்கிறதுனால உற்பத்தியே பிராக்கு, உற்பத்திக்கு முன்பு இது ஒரு உற்பத்தி ஆகுதுனாக்கா ஒரு கடம் உற்பத்தி ஆகுது, கடம் உற்பத்திக்கு முன்னாடி அந்த கடம் இல்லை, அப்புறம் கடத்தினுடைய விநாசம், நாசம் அடைஞ்சு விடுறது, அதுக்கு மேல அந்த கடம் இருக்கிறது இல்லை. அதனால உற்பத்திக்கு முன்போ உற்பத்தி நாசத்துக்கு பின்போ அப்போ அந்த வஸ்துன்றது இல்லையே, முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, அப்போ அனித்தியான அர்த்தமா எடுத்து வந்து வைதிகானாம் இந்திராதி சப்தானாம் அர்த்தசூன்யத்துவம், அர்த்தசூன்யத்துவம் வந்து வஸ்துவே இல்லை, சப்தம் உண்டிதான் இருக்கு, அர்த்தமே இல்லைன்னு ஆயிடும். தேகம் இல்லை, தேகம் இருக்கு, தேகமும் சாவயவம், அதுக்கு உற்பத்தி உண்டு, அது நாசத்தையும் அடையும். அப்போ உற்பத்திக்கு முன்பு தேகம் இல்லை, இந்திரன் இல்லை, உற்பத்திக்கு பின், அதாவது நாசத்துக்கு பின்பு இந்திரன் இல்லை, வெறும் சப்தம் இருக்கு, இந்த வக்தி இல்லை அப்படின்னு ஆயிடும். அர்த்த சூன்யம், வஸ்து இல்லைன்னு ஆயிடும், வெறும் சப்தம் வண்டி இருக்குன்னு ஆயிடும். மேலும் என்ன சொல்றான், சப்தமே தேவதை, அக்னே ஸ்வா அப்படின்னு அந்த அக்னையே அப்படின்னு சப்தம் இருக்கே அதுவே தேவதை, உடம்பு அதெல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால எங்க சித்தாந்தத்துல சரியா இருக்கும், உங்க சித்தாந்தம் அடிக்குமே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கலாம். அர்த்த சூன்யத்துவம் அனித்யத்துவா, அப்போ அனித்யத்துவம் வந்துடும், வேதமே அனித்யம், சப்தமே அனித்யம் அப்படின்னு வந்துடும். இது கேள்வி, சியா இது சேர் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஆச்சரியமான சமாதானம் சாதிக்க போற, தன்னை அது தப்பு, ஏன் அத பிரபவார், அத அதிலிருந்து, எதிலிருந்து, வைதிகாதேவ இந்திராதே பிரபவார், வைதிகமான சப்தம் இருக்கே
அந்த சப்தத்திலிருந்துதான் இந்திரன் முதலான தேவதைகளுடைய உற்பத்தி, அதாவது சரீர உற்பத்தி உண்டாகிறது. சப்தம் அப்படியே இருக்கு, அந்த சப்தம் சொல்லக்கூடிய ஆகாரம் வடிவம் அதுவும் அப்படியே இருக்கு. இப்ப என்ன உற்பத்தி ஆறுது? உடம்பு தான் உற்பத்தி ஆறுது. ஒரு இந்திரன் இப்ப உற்பத்தி ஆகிறான், அந்த இந்திரனுடைய காலம் முடிஞ்சிருக்குன்னு அதே அமைப்போட இன்னொரு இந்திரன் உண்டாகிறான். இதே உண்டு அடுத்த சதுர்யுகத்துல, இதே திருப்பதியிலிருந்து நாராயணன் திருப்பான், அவன் இதே தீபத்தை உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திப்பான். அந்த நாராயணன் நானே இருப்பேன்னு சொல்ல முடியாது, நாம இருக்கும் உடம்பு இருக்கும் எல்லாம் இருக்கும், ஆனால் ஆத்மா மாறி இருக்கும். யாரு புண்ணியம் பண்றக்கானோ யாரு பாவம் பண்றக்கானோ அவாவா அந்தந்த உடம்பை எடுத்துப்பா. இதுதான் சித்தாந்தத்தினுடைய சாரமே. அதனால ஏதோ ஒரு இந்திரன் ஒரு ஆத்மா அவன் புண்ணியம் பண்ணியிருந்தான்னாக்க அவனுக்கு இந்திரத்துவ பிராப்தி வரும். அந்த இந்திரன் அந்த ஒரு ஆத்மாவுக்கு இந்திரன்கிற உடம்பை சிருஷ்டிச்சு கொடுத்துருவான், பெருமாள் கொடுத்துருவேன், அதுக்கு அனுகுணமா அவன் பிரவர்த்திப்பான். இதான் சமாதானம். அதனால் அத்தக வைதிகாதேவ சப்தாது இந்திராதேகே பிரபவா, இது பிரவாகம் மாறிண்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும். இந்திரன் இந்திர வியக்திகள் வந்துட்டு இருப்பா போயிட்டு இருப்பா, அந்த சப்தம் அப்படியே இருக்கும், அந்த ஆகாரம் அப்படியே இருக்கும், ஆகாரம் அப்படியே இருக்கும், சப்தம் அப்படியே இருக்கும். நம்ம எல்லாம் இப்ப பதவி இப்ப சொல்றோமே அந்த பதவி மாதிரிதான், இது பதவி மாதிரிதான். ஒரு ப்ரொஃபசர் இருக்காருனாக்கா அந்த ப்ரொஃபசர் அந்த ஸ்தானத்துக்கு ப்ரொஃபசர் ஒரு ஸ்தானம், வயசாசர் ஒரு ஸ்தானம், வியக்தி மாறிண்டே இருக்கும், அந்த ஸ்தானம் அப்படியே இருக்கும். அத மாதிரிதான் இந்த இடத்துல. அதனால வைதிகாதேவ சப்தாது இந்திராதேகே பிரபவாத், இந்திரன் முதலான தேவதைகளுடைய உற்பத்தி வருது, சிருஷ்டி வருது. அத சொல்ற பூர்வ பூர்வ இந்திராதோ வினஷ்டே, ஒரு இந்திரன் போயிட்டான், ஒரு இந்திரன் போனான்னா அடுத்த இந்திரன் வந்துருவான். முன்னாடி முன்னாடி இந்திரன் போனாக்க உத்தரோத்தன இந்திராதிகள்லாம் வந்துட்டே இருப்பா. பூர்வ பூர்வ இந்திராதோ வினஷ்டே வைதிகாது இந்திராதி ஆகிருதி விசேஷ வாச்சினாம், வைதிக சப்தம். அந்த வைதிக வைதிக சப்தம் என்ன சொல்றது? அது இந்திரன் அப்படின்னு சொன்னா இந்திரன் எப்படி இருப்பான்? நமக்கே லோகத்துல நம்ம இங்க உட்காண்டிருக்கோம், பசுமாட்ட ஓட்டிண்டுவா, நம்மாத்து பசுமாட்ட ஓட்டிண்டுவா அப்படின்னு சொல்றாரு அப்பா. தகப்பன சொன்னாக்கா பிள்ளை போய் பசுமாட்ட ஓட்டிட்டு வரான், அவர் பசுமாட்ட ஓட்டிண்டுவான்னு சொன்னாக்க நம்ம மனசுல தோன்றது பசுமாடு எப்படி இருக்கும், நம்மாத்து பசுமாடு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியறது, அந்த ஆகிருதி தெரியறது, ஆகாரம். அதை வச்சுட்டுதான் நம்ம பசுமாட்டை ஓட்டுன்னு வருவோம். அதனால ஆகாரம் அப்படியே இருக்கு. அத சொல்றது இந்திராதி வைதிகாது இந்திராதி ஆகிருதி, இந்திராதி ஆகிருதினாக்கா வடிவம், அதை சொல்லக்கூடியது. விசேஷ வாச்சினாம், விசேஷமான வாத்தி, எல்லாரும் உடம்பு தான், எல்லா ஜீவன்களுக்கும் உடம்பு இருக்கு. ஆனா நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்? அடையாளம் ஒவ்வொருத்தருடைய முகம் இருக்கு, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம் இருக்கு. ட்வின்ஸ் சொல்றாள், இரட்டை பிறவிகள் ஒரே மாதிரி இருப்பா, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைன்னா சரி, அதே ரெண்டு ஆம்பளை இல்ல ரெண்டு பொம்பளைன்னு பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? சந்தேகம் வந்துடும், யார் இது, யாரு இவன், யார் அவன், நமக்கு தெரியாம போயிடும். இதெல்லாம் எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதுலயும் சூக்ஷமா சூக்ஷமா நாம வந்து கண்டுபிடிக்க முடியும். காரணம் அந்த விசேஷமான ஆகிருதி வடிவம். அது சொல்றது ஆகிருதி விசேஷ வாஜினகா சப்தாத், அந்த சப்தத்திலிருந்து வைதிகமான சப்தம், அது இந்திரனுடைய ஆகிருதி ஆகாரத்தை சொல்லக்கூடிய சப்தம். அந்த சப்தாது இந்திராதி ஆகிருதி விசேஷம் ஸ்மிருத்வா, இந்திர தேவதைனாக்க அந்த தேவதையினுடைய ஆகாரம் எப்படி இருக்கும், அக்னின்னாக்க அக்னி தேவதையினுடைய ஆகாரம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகாரங்கிற ஸ்மிருத்வா ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு நினைச்சு நினைச்சு ததாகாரம் அபரம் இந்திராதிகம் சிருஜதி பிரஜாபதி. பிரஜாபதி இந்த பொதுவா பிரஜாபதினாக்க எல்லாம் பிரம்மாண்டுவா, இங்க பெருமாள் தான் நம்ம சித்தாந்தத்துல. அதனால அந்தந்த ஆகாரத்தோட கூடின இன்னொரு இந்திரனை, இன்னொரு அக்னிய, இன்னொரு சூரியனை,
இந்த மாதிரி சிருஷ்டிச்சுடுவர் பெருமாள். சதாகாரம் அபரம் இந்திராதிகம் சிருஜதி பிரஜாபதி. இந்திரன் முதலான தேவதைகளை பிரஜாபதியானவர் பகவானவர் சிருஷ்டிக்கிறார். இது வைதிகஸ்ய சப்தஸ்ய நகஸ்தித் விரோத. வைதிக சப்தத்துக்கு விரோதமே இல்லை. உனக்கும் அதான் சமாதானம். அதாவது நீ அதான் சொல்லணும், தயிர் பால் அதெல்லாம் சொன்னா கூட நீ அப்படிதான் சொல்லணும். நீ சிருஷ்டியை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அப்போ உனக்கு தான் பதில் சொல்ல முடியாது, நீமாம்சகனாலும் சொல்ல முடியாது. ஆனா நாங்க சொல்லிடுவோம் சமாதானம். எங்க சித்தாந்தத்துல எல்லா சமாதானமும் சரியா போயிடும். அதனால எங்களுக்கு விரோதமே கிடையாது. வைதிக சப்தஸ்ய நகஸ்தித் விரோத, எந்த விரோதமும் இல்லை. நகி தேவதத்தாதி சப்தவது இந்திராதி சப்தாக வியக்தி விசேஷே சங்கேதபூர்வகா பிரவர்த்தாக. ஏதாவது என்ன உதாரணம் பாருங்க, இந்திரமான சாதிக்கிறது இவன் தேவதத்தன் இவன் யஜ்யதத்தன் அப்படின்னு லோகத்துல இருக்கு. லோகத்துல இந்த மாதிரி இருக்கு வச்சனும். அத மாதிரி கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் நாலு பேர் பேர்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு வியக்தியில தான் இருக்கு. நான் நாராயண, என் பொண்ணுக்கு ரோஹிணியின் பேரு, ஹரிணியின் பேரு, இப்படி ஒவ்வொருத்தருக்கு பேர்லாம் சொல்றோம். இதெல்லாம் ஒரு அடையாளம், அடையாளத்தை வச்சுன்னு நமக்கு சொல்லிக்கிறது. அந்த மாதிரி சப்தம் இல்லை இது, அந்த மாதிரி சப்தம் இல்லை இந்திராதி சப்தங்கள்லாம். ஏன்னா அதெல்லாம் ஒரு பதவி. அந்த பதவியில முன்னாடி ஒரு இந்திரன் இருந்த, அடுத்த இந்திரன் ஒருவர். அது எப்படின்னாக்கா ஒரு பசுமாடு இல்லை ஒரு கட்டம், ஒரு கட்டம் பானை அல்லது ஒரு பசுமாடு, அச்சேதனமோ சேதனமோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. பசுமாடு அப்படின்னாக்கா அது கவாதி சப்தத்து கௌஹு அப்படின்னு சொன்னாக்கா பசுமாட்டினுடைய ஆகாரம் இருக்கு. அதே கடக அப்படின்னு சொன்னா கடத்தினுடைய ஆகாரம் நமக்கு ஞாபகம் வந்துருக்குது. ஒரு குழால என்ன பண்றான் பசவன், இந்த கடத்தை வந்து எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியும். அதை வச்சுட்டுதான் அவன் மண்ணை வச்சுட்டு கடத்தை பண்றான். அதே மாதிரி சட்டியை பண்ணுவான், மடக்கு பண்ணுவான், அகழ் பண்ணுவான், எப்படி எத்தனையோ பண்றான் அவன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆகாரம் அவன் தெரிஞ்சுட்டாதான பண்ண முடியும். அதனால அதை நினைச்சு நினைச்சு ஆகாராதிகளை நினைச்சு நினைச்சுதான் அவன் பண்ணுவான். அது அதனால தேவதத்தாதி சப்தவது இந்திராதி சப்தாக வியக்தி விசேஷே சங்கேத குருக்காக நான் பிரவர்த்தாக. நம்ம தேவதத்துல தேவதத்தம் போயிட்டான், தேவதத்தம் பிறந்துட்டான், யஜ்யதத்தம் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லச்ச அது ஏதோ ஒரு வியக்தி, ஏதோ ஒரு ஜீவன் வந்து இந்த உடம்பு எடுத்துட்டு இருக்கான் அது சொல்றது. அது அதனால அதுல அனித்தியத்துவம் இதெல்லாம் உண்டு. ஆனால் இந்திர சப்தங்கள்லாம் அப்படி இல்லை, இந்திர சப்தப்படி இல்லை. அவர் சொல்ற சங்கேத பூர்வக தேவத சப்தங்கள்லாம் சங்கேத பூர்வகமா இருக்கு, இந்திராதி சப்தங்கள்லாம் சங்கேத பூர்வகமும் இல்லை. சங்கேதம்னா அடையாளம் மாதிரி, ஒரு காரணத்தை வச்சிருந்து இவன் தேவதத்தனும் எங்கேதத்தன்னு சொல்றோம். பல நாராயணன் இருக்கலாம், பல நாராயணன் தான் இனிஷியல் வச்சு மாத்திரம், இவர் இந்த நாராயணன் அவர் அந்த நாராயணன் அது மாதிரி உண்டு. ஆக இந்திராதி சப்தங்கள் அப்படிப்பட்டவைகள் அல்ல. அபித்து கவாதி சப்தவத்து ஆகிறது விசேஷ வாதினா, கோஷப்தம் மாதிரி கட சப்தம் மாதிரி. ஏன்னா கௌஹு அப்படின்னு சொன்னா பொதுவான கௌஹுன்றது பொதுவா பசுமாட்டை குறிக்கும். அது சோப்பு மாடா கருப்பு மாடா வெளுப்பு மாடா அதெல்லாம் நமக்கு தெரியாது. பொதுவா கௌஹு அப்படின்னா மாடு பசு மாடு அப்படின்னு வரும். அந்த மாதிரி கடக அப்படின்னு சொன்னா பானை அப்படின்னு, அந்த மாதிரிதான் இதெல்லாம். அந்த மாதிரி சப்தம் இந்திரம், இந்திரன்றது விசேஷமான சப்தம். இது எப்படி பசு மாடுன்னா கௌஹுன்னா ஒரு பசுமாட்டை விசேஷமா சொல்லுமோ, கடானாக்கா ஒரு பானையை எப்படி சொல்லுமோ, அந்த மாதிரியாக இந்த இந்திரன் அக்னி இந்த மாதிரி சப்தங்கள்லாம் கூட விசேஷமா ஒரு தேவதையை சொல்லும். விசேஷ வாதினைதி தேஷாமப்பி நித்திய ஏவ வாச்சிய வாச்சக பாவ. அதனால இந்திராதி சப்தங்களுக்கெல்லாம் வாச்சகம் இந்திர சப்தம், வாச்சியம் அதனுடைய ஆகாரம், இந்திரனுடைய ஆகாரம் வாச்சிய வாச்சக பாவம் இருக்கே அது நித்தியம். இதை உண்டி சூக்ஷமா தெரிஞ்சுக்கும். நம்ம சித்தாந்தத்துல
இந்த மாதிரி மீமாம்சைக்காரரும் நாமளே இதை உச்சரிப்போம். வேதாந்திகளும் மீமாம்சைக்காரரும் சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு பாருங்க, அது நிச்சயமானது. ஒரு சப்தத்தை சொன்னா அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் பாருங்க, இது ரெண்டும் நிச்சயமானது, ரெண்டும் சம்பந்தம் நிச்சயமானது, ரெண்டுத்துக்கு தொடர்பு இருக்கே அது நிச்சயம். நையாயிகன் அதெல்லாம் ஒத்துக்கல. நம்ம சித்தாந்தத்துல வேதாந்த மீமாம்சகால சித்தாந்தத்தையும் ஒத்துருக்கா, சப்தார்த்த சம்பந்தமானது நித்தியம். ஏன்னா இந்த சப்தத்துக்கு இதான் அர்த்தம். அதனால இது விரோதமே வராது. அது சொல்றது நித்தியேவ வாச்சிய வாசக பாவக, வாச்சியம் அர்த்தம், வாசகம் சப்தம், சப்தம் வாசகம்ன்றது சப்தம், சப்தம் வாக்கியம்னு அர்த்தம். இது ரெண்டும் சம்பந்தம் இருக்கு பாருங்க, அந்த சம்பந்த நித்தியம். அதனால வைதிகாது இந்திராதி சப்தாது தது அர்த்த விசேஷம் ஸ்மத்வா, இந்திரன் அக்னி முதலான சப்தங்கள் வைதிக சப்தங்களை அதனுடைய அர்த்தத்தை விசேஷ விசேஷமான அர்த்தத்தை ஆகிருதிய அதை ஸ்மிருத்வா நினைச்சுண்டு குலாலாதிரிவே கட்டாதிக்கம், எப்படியான ஒரு கொஷவன் கடம் அது மாதிரி ஒரு இவன் ஒரு நெசவாளி, அந்த நெசவாளி என்ன பண்றான் வஸ்திரத்தை தயாரிக்கிறவன், அவன் அந்த வஸ்திரத்தினுடைய சிந்தனை அவனுக்கு இருக்கு எப்படி எப்படி இது பண்ணணும், எல்லாருமே அப்படித்தானே. அது ஸ்மிருத்வா கடாதிக்கம் கடம் வஸ்திரம் திராணிகள்னா எப்படி சட்டிப்பானோ குழந்தைகள் அந்த மாதிரி பிரஜாபதிஹி பகவான் சிருஜதி புதுவகமியதே எங்கன்னு தெரிஞ்சுக்கிற நீ அப்படின்னா அதுக்கு பிரமாணம் இருக்கான்னு பிரத்யக்ஷ அனுமானாபியாம், பிரத்யக்ஷம் அப்படின்னா ஸ்ருதி, நம்ம வேதம்னு சொல்லுவோம் ஸ்ருதின்னு சொல்லுவோம், வேதாந்திகள் ஸ்ருதி ஸ்ருதின்னு வா, ஏன்னா சூத்திரக்காரர் அப்படி சொல்லிட்டேன் ஸ்ருதி ஹி ஸ்ருதிஹின்ட்டு, மீமாம்சகர்னா வேதம் வேதம்னு வா, ரெண்டும் தப்பு இல்லை. அதனால ஸ்ருதி அனுமானம்னா ஸ்மிருதி, ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் வித்தியாசம். ஸ்ருதி எங்க இருக்கு, ஸ்ருதிஸ்தாவது வேதேன ரூபே வியாகரோத் சதா சதி பிரஜாபதி, சத்தோ அசத்தோ சேதனமோ அச்சேதனமோ எல்லாத்திலையுமே பகவான் வேதத்தை கொண்டுதான், வேதேன ரூபே வேதத்தை கொண்டுதான் அதனுடைய ரூபத்தை உடம்பெல்லாம் சிருஷ்டிக்கிறார். அது எப்படி என்ன, சதா சக பூரி திவ்யாகரத்து ச பூமி மசரிச்சத, அவன் என்ன பண்ணான், அந்த பகவான் வந்து பூஹு அப்படின்னுட்டு சொன்னான், உடனே பூமியை சிருஷ்டிச்சுட்ட. இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு, பூமகா அப்படின்னு சொன்ன உடனே அந்தரிக்ஷம் வந்துடுறது, அந்தரிக்ஷ லோகம். இந்த மாதிரி ஒவ்வொரு லோகத்தையும் ஒவ்வொரு வஸ்துவையும் முதல்ல சப்தத்தை சொன்ன, அந்த சப்தத்தினுடைய ஆகாரத்தை ஸ்மரிச்சுண்ட, ஸ்மரிச்சுட்டு உடனே அந்த ஆகாரத்தோட அந்த வஸ்துவை சிருஷ்டிச்சுட்ட, அது சுட்டிச்சுடுறாரு. அதனால பூமி வந்துருச்சு இத்தியாதிக்கா, இந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் நிறைய இடத்துல சொல்றது. அதனால வேதமே நமக்கு இதை சொல்லி கொடுக்கறது, சப்தம் முதல்ல இருந்தது, அதன் பிறகு அர்த்தமானது சிருஷ்டிக்கப்படுகிறது. அப்புறம் ஸ்மிருதி எங்க, ஸ்மிருதி அப்படி சர்வேஷாம் சநாமானி கர்மாணி ச பிரதக் பிரதகு வேதசப்தேவியேவாதோ பிரதக் சம்ஸ்தாஸ்ய நிர்மமே நாம ரூபம் ச பூதானாம் கிருத்யானாம் ச பிரபஞ்சனம் வேதசப்தேவியேவாதோ தேவாதீனாம் சகாரச. அந்த பகவான் என்ன பண்ண, சர்வேஷாம் ச எல்லாவற்றுக்கும் நாமானி பேர், பேர் அப்படின்னா இது தேவன், இது மனுஷன், இது மிருகம், ஏதாவது தெரியாது, இது ஸ்தாவரம் அப்படின்னு பேரு, அது மாதிரி அதனுடைய ரூபம், அதனுடைய அது அதுக்கு உடம்பு, தேவதை உடம்பு எப்படி, மனுஷ உடம்பு எப்படி, ஸ்தாவர உடம்பு எப்படி, மிருகங்கள் திரியக்கனுடைய உடம்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி கர்மானுச பிரதக் பிரதகு, அது அதனுடைய கர்மாக்கள் என்னென்ன அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் தனித்தனியா எல்லாருக்கும் ஒன்னா சேரக்கூடாது. ஏற்கனவே தகரதியை பார்த்தோம், சாங்கரியம் வரக்கூடாது. சாங்கரியம் என்ன, உங்களுடைய தர்மம் எனக்கு வரக்கூடாது, என்னுடைய தர்மம் இன்னொருத்தருக்கு போகக்கூடாது, இப்படிதான்.
அந்தந்த தர்மங்கள், ஒவ்வொரு மனுஷியாருக்கும் ஒவ்வொரு இது தர்மம் இருக்கு. அத மாதிரிதான் தேவதைகளுக்கு வேற, நமக்கு வேற, மிருகங்களுக்கு வேற, ஸ்தாவரங்களுக்கு வேற. தேவதையும் மனுஷ ஸ்தாவராத்யாத்மனா அப்படின்ட்டு அடிக்கடி வரும் எம்பெருமான் அக்ஷய சுமூர்த்திகள். அதுல எல்லாமே இப்படித்தான், இந்த தேவதைகளோ மனுஷாலோ மாதிரி தெரியக்கோ அல்லது ஸ்தாவரங்களோ அததுக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாம் சிருஷ்டி ஆகும். அதனால பிரதக் பிரதகு எங்கேருந்து வந்தது? வேத சப்தே வாதோ ஆதோ சிருஷ்டி பிரளய கிரமத்துல சிருஷ்டி காலத்துல ஆதோ வேத சப்தேபியே பிரதக் சம்ஸ்தாஸ்த நிர்மமி சம்ஸ்தானாக உடம்புன்னு அர்த்தம். தனித்தனி உடம்பு தேவதைகளுக்கேத்த தேவதைன்னு ஒரு நாமா, அதுக்கேத்த உடம்பு சம்ஸ்த, அதுக்கேத்த கர்மா. பறவை பறக்கிறது நம்மளால பறக்க முடியுமா? அதே நாமும் சூக்ஷமா அந்த பறவையும் நம்ம அடிச்சு போட்டுடுறோம், நம்மள அடிக்க முடியுமா அதால? அதனால ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான கிருத்தியங்கள் தான். அது சொல்றது அதுவும் பிரதக் சம்ஸ்தாச நிர்மமே, எல்லாத்தையும் நிர்மாணம் பண்ணார் அந்த பகவான். ஆனாதான் பெருமாளுக்கு விபஸ்திதன்னே பேர், ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிரம்மனா விபஸ்திதேதி, விபஸ்திதனாக விவிதம் பசியது சித்தம் அப்படின்னா சொல்ற அர்த்தம் பண்ற. அதாவது பலவிதமாக ஆலோசிச்சு ஒவ்வொன்றத்துக்கும் ஏத்த மாதிரி பண்ணணும். எத்தனை சிருஷ்டியில எவ்வளவு வைச்சித்திரங்கள் இருக்கு, அத்தனையும் நம்மளால பண்ண முடியுமா? ஒரு சின்ன காரியம் பண்றதுக்கு நாம எவ்வளவு ஆயாசப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை, எல்லாத்தையும் ஆலோசிச்சு அனாயாசமா சங்கல்ப மாத்திரேன சோகாமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு சொல்லி அவன் சங்கல்பிக்கிறான். உடனே எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுடுறான் எம்பெருமான். நம்மமே நாம ரூபம் சபூதானாம், இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நாமம் என்ன ரூபம் என்ன, அது மாதிரி கிருத்தியான சப்ரபஞ்சனம் என்னென்ன அதனுடைய கர்த்தவியம், அவாமா எதை எதை பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். கிருத்தியான அந்த பிரபஞ்சனம் வேத சந்தேவியேவாதோ தேவாதீனாம் சகாரதா, தேவாதீனாம் பூதானாம், தேவாதிகளுடைய பூதங்கள் அது ஜீவராசிகள், தேவன் முதலான தேவதை மனுஷாலும் சொன்னமே அந்த பூதங்களுக்கள் வேத சப்தத்தை கொண்டே சிருஷ்டி காலத்துல எல்லாத்தையும் சக்கார பண்ணினார். சக பச்சக்கார அந்த பகவானவர் இத மாதிரி சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்றது. அதனால மீமாம்சகன் எத்தனையோ கேள்வி கேட்கிறான், என்ன கேள்வி கேட்டாலும் இதுதான் சமாதானம். இந்த மாதிரி வேதத்தை கொண்டுதான் எல்லாம் பண்றது, வேத சப்தங்களை கொண்டுதான் பண்றோம். வேத சப்தங்களை கொண்டு பண்றதுனால அந்த சப்தம் அப்படியே இருக்கு, ஆகார மாற்றம் மாறின்றிருக்கு. ஆகாரம் மாறுறதுனால இது ஒண்ணு ஆகாரம் மாறுறதுன்னு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும், ஆகாரம் அப்படியே இருக்கு, அந்த வியக்திகள் மாறுறது, வியக்திகள் மாறுறது, அதே ஆகாரத்தை இன்னொரு ஒரு ஆத்மா இந்திரனா இருந்தா அவன் காலம் முடிஞ்சிருந்தா இன்னொரு இந்திரன் வரான், அது இன்னொரு ஆத்மா இந்திரனா மாறிடுது. அதனாலதான் புராணங்கள்லாம் சொல்லச்ச ஒவ்வொரு சதுர்யுகத்தும் ஒரு வியாசர் வருவார், அந்த விபரீதத்துக்கு யார் வருவே, இந்த மாதிரி ஒரு கிரமம்லாம் இருக்கு. இப்ப இருக்கிற ஒரு ஜீவாத்மா அடுத்த சதுர்யுகத்துல ஒரு வியாசரா வருவார், அல்லது பிரம்மாவா வரலாம், இப்படி வரலாம், எத்தனையோ ரூபத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் புராணங்கள்லாம் நிறைய படிக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இது மீமாம்சகனும் இந்த சமாதானத்தை உச்சுண்டுதான் ஆகணும். வேதாந்திகள் இதுதான் நமக்கு பிரமாணம், நாங்க என்னவோ கல்பிக்கல, கல்பிச்சா தப்பு சொல்லலாம், எதுவும் கல்பிக்கல. அதனால வேதம் அப்படிங்கிறது இதுதான் நித்தியமான வேதம். அந்த நித்தியத்துவம் எப்படிப்பட்டதுன்றத அடுத்த ரெண்டு சூத்திரத்தினாலும் சாதிக்க போற. ஆனா வேதம்ன்றது நித்தியமா இருக்கு, அந்த நித்தியமான வேதத்துல சப்தங்கள் இருக்கு, அந்த சப்தங்கள்னால ஆகிருதிகள் ஆகாரங்கள் சொல்லப்படுகின்றன, அந்த ஆகாரங்களை கொண்டே அனித்தியமான தேகத்தை சிருஷ்டிக்கிற பெருமாள். அதனால இந்த நித்திய அனித்திய சம்யோகமானது விரோதமே இல்லை.
இல்லாத விரோதத்தை விரோதம் இருக்கிறதா மாதிரி நினைச்சு நீங்க சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சரித்தர் அப்ப குருபரம்பராயி நமக்கு.